பவர்லதாங்க இருக்கும். உதவிக்கு கதைப்பாரு, என்ன சிரிப்பாரு, பவலும் இல்லை. அதுக்கு முன்னா கோவப்படவே மாட்டேன். எல்லாமே இல்லை செய்யுது, ரெண்டுக்குமே கோவப்படும். நம்மளை பார்க்க தெரியுது, அவ அந்த மூத்த பார்க்க தெரியுது, நல்ல செல்வாக்கான ஆளுன்னு. இதுவும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல சூசைட் போட்டுட்டு என்ன கதிரை எதும் வச்சு போட்டுட்டு கதிரையை வச்சு தட்டிக்கேன் கடவுள். என்ன பாடுபட்டுருப்பேன். நல்ல வடிவான ஆள்றாப்பா, ஃபோட்டோ பார்த்தீங்க, நல்ல ஸ்மார்ட்டான ஆள்றாப்பா. என்ன இந்த 27 வருஷத்துக்குள்ளேயே மூன்று மரணம், மூன்றும் தற்கொலை தான். இல்லை, இப்போ எந்த கணவரும் என்னை விட்டுட்டு போட்டார். உங்களோட கணவரும் உங்களை விட்டுட்டு போயிட்டார், என்ன காரணம்? அவர் ஐயர், எங்களோட சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழலாண்டு. இப்போ இந்த இந்த பிள்ளையாட்டு பிள்ளை இந்த அப்போ வயிற்றுக்கு தறிக்கைக்கு விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டார். அப்போ முதல் தெரியாதாம்மா அவருக்கு ஐயர்ண்டு. எல்லாம் கேட்டு தரேன்னா நான் கதைச்சிறேன். அப்போ நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். வேண்டாம், அப்போ நீங்கள் தான் மாட்டேன்னு சொல்லி அவர் தான் பில்லங்கிறது உங்களை காட்டினாரு. அப்புறம் பிள்ளை வயிற்றில் வந்த அப்புறம் ஐயர்ன்றது தெரிய வந்துட்டு. கொஞ்ச காலம் கோமால இருந்தார். அவர் ஏன் அண்ணா செத்து 5 வருஷத்தால், அப்பா செத்து, அப்பா செத்து 3 வருஷத்தால தங்கச்சி. அப்பங்களும் பயமாக்கிறேன். நானும் பிள்ளை இருந்தேன், வேறுக்கு என்ன நடக்கும்னு. அந்த நெட்ல பார்த்துதான் பொடி கொடுத்தான்னு சொன்னீங்க. பொடி இரவே கொடுத்துருந்தேன். அந்த லெட்டர்ல அவ லீவ் வச்சிருப்பா என்னதுக்காண்டி? தன்னை பெட்டி எழுந்தாலும் நீங்க அந்த கடிதத்தை உங்களுக்கு காட்டியிருக்கணும். என்ன நடந்தது? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தியமாக எனக்கே தெரியாது இதை விடம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அந்த ஜெஃப்னா அந்த கோட்டை ஏரியா பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரியுது. ஆனால் நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அராலிக்கு தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நம்ம எஸ்கேவிஓ வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் வீடியோ தொண்டிக்கும் போது வந்துட்டு ஒரு அம்மா கால் பண்ணியிருப்பா. ஸோ வந்து அந்த அம்மா வந்து தனக்குதவி தேவை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லலை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு உதவி கேட்டிருந்தா. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே குடும்பத்தில் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இறந்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு தூக்கு போட்டு அண்ட் வந்துட்டு கிணத்துக்கு விழுந்து சம்திங் அந்த மாதிரி. எனக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை சரியாக. நைட்டு வந்துட்டு அந்த ஒரு வேறொரு மைண்டில் இருந்து கதைச்சோடியாக நான் மறந்துட்டேன் சார் தானே. ஆனால் அது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியான கேஸ் மாதிரி நாங்கள் போயிட்டு கட்டாயம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருந்தாங்க சார். இவன் வந்துட்டு அராளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொயின்பிட்டியோடு ஒப்பிடும்போது வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தூரமாகவே இருந்தாலும், அந்த அம்மா வந்துட்டு எங்களை அன்பாக வேண்டி கொண்டு கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அண்ட் வந்துட்டு அந்த ஃபேமிலின்ற கஷ்டத்தை குறித்து வந்து நாங்கள் போயிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேற்றைய தினமே வந்துட்டு யோசிச்சுட்டோம் சார் தானே. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இன்றைய தினம் அராளியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நான் போகிறேன். எனக்குமே வந்துட்டு ஒரு பேர் ஆர்வமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரே குடும்பத்தில் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது வந்துட்டு அதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கலாம் சார் தானே. ஸோ என்னத்துக்காக அப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அண்ட் வந்துட்டு இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, அண்ட் வந்துட்டு எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து அராளிக்கு போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால், இதுதான் வந்துட்டு அராளிக்கு போகக்கூடிய ரோட். நான் வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் இதுக்கு முதல் வந்துட்டு நான் அராளிக்கு வந்திருக்கேன், அந்த மாட்டு வண்டியில் சவாரி பார்க்குறக்காண்டி சார் தானே. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு கால் பண்ண போகிறோம். அந்த அம்மாட்ட தான் வந்துட்டு கால் பண்ணி லொக்கேஷனை கேட்டு வந்துட்டு நாங்கள் அராளிக்கு போயிட்டு அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ண போகிறோம் சார் தானே. ஸோ வாங்க பார்க்கலாம். அம்மா கோடி பம்பர் அவே டைம் இருக்கா போகணும்ல? யார்கிட்டேண்டா அந்த நம்ம தத்தெடுத்தேன்னு சொல்லி, நான் தத்தெடுத்தேன்னு சொல்லி எழுதினேன்டா, அவங்கள டைம் இருக்கா போகணும். ஓ ஹலோ அம்மா, ஆனால் இங்கே வந்து அராளிக்கு வர்றேன்னு சொல்லி வந்து நான் ஒரு காட்டு காம்பிட்டு போனேன்னே. ஐயோ எனக்கு எங்கேன்னு தெரியல, எல்லாம் புல்லா சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே வயல் வலி ஆக்குடாக்கு.
கேக்குற குஞ்சல காகமும் பிராந்தும் இந்த நாயிலிருந்தா எனக்கு ஆக்கல காணலே. ஆற கேக்குற ஆக்களே காணலே, கோழியும் காகமும் பிராந்தும் தான் நினைக்குது. அப்படியே கார விட்டா காணிக்க போகுது. கல்லர் இல்லையே, என்ன கொண்டு இல்லவன் அக்னி பயப்படுறான். சரியா சின்னப்படியும் தானே நான் இல்ல உன் அக்னி 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 பயப்படுறான். என்ன எனக்கு என்ன கொண்டு வீட்டரை கொடுங்க. உண்டு இங்க இந்த சுடலை சுடலை எல்லாம் கிடக்கு சுடலை எல்லாம் எனக்கு தெரியல. அப்ப கடவுள் எவ்வளவு தணிக்கிறேன் அப்புறம் பாப்பம் இருக்கோம். இப்ப இப்ப நாங்கள் இப்ப எவ்வளவு சரியா எவ்வளத்த வேறணுமே சொல்லுவோம். அந்த பொன்னால ரோட்டுக்கு வேறணுமா எங்க? வார என்ன சந்தி? அந்த அராளி அராளி பாலம் இருக்குல்ல, பாலம் இல்ல பாலத்துக்கு இன்னும் வரையில, பாலத்தடிக்கு வந்துட்டு அடிக்கிற பைங்கோ. மான இந்த வயசு போனதுக்கு என்னடா காணுமாடா அப்பா. அக்னிக்கு பயமா கொண்டு ஒரு பொம்பளைய பிடிச்சு கொடுக்கட்டும். கதை பிள்ளைக்கு சரியா தான் சொல்லியிருக்கா உன்னை நோட் பண்ணி. சரி அப்ப பாருங்க, உண்மையிலேயே நான் சொன்னதுல என்ன பிள்ளை ஃபுல்லா உண்மையிலேயே காட்டு பகுதியா தான் இருக்குது. காடுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பக்கமும் ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு வயல் தர மாதிரி இருக்குது. என்ன அண்ட் வந்து அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சூடலை எங்கே வாங்க, இதுல ஒரு நேக்குட்டியே நேக்குட்டி செத்து போய் கிடக்காத நாயை ஒன்று பிடிச்சி மணந்து பார்த்து நிற்கிறா பாசி. லராளி பாலத்தடி கிட்ட போயிட்டு தான் இப்ப அம்மா கோல் வேணும். இதெல்லாம் சுடலையாப்பா, ஃபுல்லா சுடலை ஏரியா. அந்த ரோட்டுக்கு வரனா தான் ஒரு விடிய பிறக்கும். ஆளுங்கூட வீடியோ ஒன்று மிஸ் பண்ணா பார்க்குறோம். இப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் நேற்று அக்னிக்கு சங்கிலி எடுத்து கொடுத்ததுலேருந்து நேற்று அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு கண்டோஸ் வாங்கி கொடுத்ததுலேருந்து எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் உண்டு. இதோட ரெண்டாவது ரமா வாரம் நாளைக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து பொன்னால் போகிற ரோட்டுக்கு விட போகிறோம். சரி தானே, விட்டு தான் நாங்கள் இப்போ நாளைக்கு ஏற போகிறோம். அப்படின்னு ரெண்டு ஏற்றுண்டா சரி, ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் போட்டிருப்பாங்க. ஸோ மணி ரோட்டுண்டா, ஏனே இந்த ஒத்து போடும் மறுபோகம் மறுபோகம். சரி ஓகே, அப்போ நாங்கள் பாலத்தடியில் போயிட்டு அம்மா கோல் அடிப்போம். பாலத்தையும் தாண்டி கொஞ்சம் நெருக்கி போகலாம் போடக்கு போயிட்டு அடிப்போமா. ஓ இப்ப பாலத்துக்கிட்ட நிக்கிறேன், பாலத்துக்கிட்ட. பாலம் தாண்டி வேற இடது பக்கம் ஒரு ரோட் போகுதல்லோ. ஓ இப்ப நாங்கள் எங்க வரணும்? அப்ப நேர வேறவா? அப்படியோ, பாலத்தால நேர வாரமா? நேர வந்து பட்டுக்கோட்டை சந்தியால வந்து எங்க வர சொல்றீங்க? இப்ப பாரம் பாரன் அப்படியே லைன்ல நில்லுங்க பாரனா. ஹலோ, நீங்க வர வேண்டாம், நீங்க வர வேண்டாம் பொறுங்க. இல்ல அராளி திருச்சாவே உண்டு கிடக்கு மற்றது. வா, புதுப்பாக்கி வாசல குட்டி பிள்ளையாரோட அதுக்கு வந்தாச்சே. பாரன் 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 பாரன்
வையம் ஸ்கூலா? கன தூரம் போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறாப்பா. அதில் நீங்கள் பொடிகள்ட்ட கேட்டு பாவோம் இல்லை இதை தட்டி பாவோம் வேண்டாம் தூர போவாங்க. பாய்ச்சிப்படி தம்பி அந்த வையம் ஸ்கூல் எங்கடா இருக்கு? வையம் ஸ்கூல் வையம் ஸ்கூல் அண்டு அராளிக்கு அராளிக்கு எந்த போதா போற அக்கா? அந்த வையம் ஸ்கூல் வையம் ஸ்கூல் எங்க இருக்கு? என்ன பேரம்மா அந்த ஸ்கூலுக்கு? வையம் அண்டு நீங்க மட்டும்தான் கேளுங்க இருக்கா அங்கே? ஹலோ ஹலோ ஓ அக்கா எந்த இடம் என்ன ஸ்கூலாம்? வள்ளியம்மை ஸ்கூலா? இப்படி போயிட்டேண்ணா இங்கே திரும்பணும். சரியா? அப்போ நேரையா நேரம் போயிட்டீங்களா? திரும்பினா கொஞ்சம் தூரம் போனோட பிள்ளையர் சிலை வந்து குட்டி பிள்ளையர் நேரம் போயிட்டு எவ்வளோ வரும் நேரம் போய் திரும்பணும்? வள்ளியம்மே தானே வையம்ன்றா? அப்படியா? சரி ஓகே நன்றியா. என்னடாப்பா நீ சொல்லு வள்ளியம்மை என்ன சொன்ன? அப்ப இப்ப இவா சொன்ன மட்டுமே எனக்கு வள்ளியம்மை என்று கேக்குது. திரும்ப சொல்லுங்க என்ன ஸ்கூல் அண்டு திரும்ப சொல்லுங்க இருக்கா? ஹலோ அம்மா திரும்ப சொல்லுங்க எந்த ஸ்கூல் அண்டு? இப்பதான் வள்ளியம் என்று வருது. இவ்வளவு பையம் பையம் என்றுதான் வந்தது. என்ன புது நண்டாவா ஊருக்கு இருக்க ஒருக்கும் தெரியல பையம் ஸ்கூலை வா மட்டும் சொல்றான்னு பார்த்து நான் எங்கடாப்பா வாரம் எங்க போறோம் எனக்கு கண்டா ஒன்றும் பிள்ளைங்கள பெட்ரோல் சும்மா போடுறக்கும். ஐயா இந்த வள்ளியம்ம பள்ளிக்கூடத்துக்கு தான் போறது? என்ன இடது பக்கம் திரும்ப ஒரு வில ஏதாவது அண்ணா வள்ளியம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது போறது இடது பக்கம் அண்ணா திரும்ப சரியா? அவர்கிட்ட விளையாட்ட பார்த்தியே இவர் வந்து இடது பக்கம் காட்டு தானும் சேர்ந்து காட்டுறார். அப்போ யோசிப்பார் இப்போ அவரை கேட்டிருந்தா நாங்கள் வலது பக்கம் போயிருப்போம். நல்ல கூட்டங்கள்ராப்பா ஆத்தி அவர் தான் சரி வளலாங்கள் ஆல் டைம் இருக்கா போகணும் அடி அந்த ஸ்டிக்கோட கிலோண்டை கொடுக்கணும். ஐயோ நல்ல அட்ரஸ் கேட்பா தான்டா இருக்கும் அந்த அவர் சந்தி. அதை நாங்கள் அப்படியே நேராக வந்திருந்தா வந்துருக்கலாம் போடக்கடாப்பா. பையம் பையம்மன்றோடு அப்புறம் வள்ளி அம்மையா வேற எப்படி எங்கிட்ட அடியில் வரணும் பள்ளி அம்மையா? எங்கடாப்பா அந்த வள்ளி அம்மா பள்ளிக்கூடம் அப்படியோ கேப்போம் அதில் குலை 1000 கேப்போம் குலை இல்லை பூ 1000 கேப்போம் போ. ஐயா வணக்கம் அந்த வள்ளியம்மா பள்ளிக்கூடம் எங்கே இருக்கு? உங்களுக்கு தெரியா குட்டி பிள்ளையா இருக்க மூத்த பாகம் செந்தளி பார்த்தாங்க அழுகாத உருளாக்கலாங்க
கிடக்கு நல்லா கிடக்குன்னு சொல்கிறேன்னா நீ சிரிக்கிறேன், எனக்கு என்ன விளங்கி சிரிக்கிறேன், நீ தான் குட்டி பிள்ளையா இறங்குடா போல இந்த கண்டையில் நீங்கள் ஆ ஆ நான் ஸ்கூல்லண்டா போலடாப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்துடாப்ப ரோட்டு கரையில் கிடக்க கொண்டு மாதிரி அதுதானப்பா இல்லையே வந்தாருக்கேன் குட்டி பிள்ளையார். குட்டி பிள்ளையாருக்கு எதிர் எதிர் ஓட்டா ரைட் அம்மாவுக்கு அடிப்பமா இருக்கா குட்டி பிள்ளையாருக்கு எதிர் எதிரும்பட்டாண்டு இடம் கண்டுபிடிக்கிறதான் ஹெல்பிங் வீடியோ முடிய போட எல்லா இடங்களையும் எப்படி இருக்கும் குட்டி பிள்ளையா அம்மா அந்த குட்டி பிள்ளையார கண்டுபிடிச்சிட்டாம் குட்டி பிள்ளைய குட்டி பிள்ளையார கண்டுபிடிச்சிட்டாம் குட்டி பிள்ளையார குட்டி பிள்ளையாட்ட குள்ளி குட்டி பிள்ளையாட்டே நின்றுப்பா கேட்கற யாரும் நின்று ஆக்கள் நின்றா தானே கேட்கலாம் வெளியில வர மாட்டீங்களா வள்ளியம்மா ஸ்கூல் அங்கே இருக்கு ஓ ஆ சரி அப்போ புரியலப்பா வள்ளியம்மா ஸ்கூலுக்கு அவ்வளோ தூரம் போக கூடாது வா குட்டி பிள்ளையாருக்கு வரன்ற என்ன நீங்கள் என்ன காரையம் வச்சுக்கிறீங்களோ ஓ நான் கேட்குறேன் நீங்கள் என்னத்தில் வேலை போறீங்களா அது கிடையாது எங்களை வர சைக்கிளில் வாங்குவோன் கொஞ்சம் தூரம் வாங்குவோன் நீங்கள் வெளியில் வாங்குவோம் நாள் ரிலீஸ் ஆகுவோன் வீட்டை விட்டு இல்லை ரெண்டா வள்ளியம்மா வள்ளியம்மா ஸ்கூலுக்கு எதாவது போகிறது தாலையா ஐயோ எங்கே ஸ்பீக்கர் படிக்கிறா அடி லதாண்டு லதாண்டு கேட்கட்டான் லதாண்டு பம்பளஞ்சவே அண்ணாக்கள் இப்போ பம்பளா கேட்ப மாட்டேஞ்சு அக்கா இஞ்சி லதாக்காண்ட விடு லதாண்டு யாரு சி அவா நல்லவா வெத்ராகணும் போடுறே எங்க புரியல் என்னோட நீங்க என்ன கதைக்கு இல்ல என்ன வடிவாப்பா லக்ஷன் என்ன தனியா காய்ச்சனிக்கிறா காய்ச்சனிக்கிறா நீங்க உங்களுக்கு
நீங்க உங்களோட குறை வேண்டாம் சொல்லு. அவா பையன் இருக்கா, நீங்க என்ன கத்து கத்து கண்ணிக்கிறீங்க? கத்துனாலே அடங்கு வள எல்லாம் அடங்கு போயிடுவேன். அம்மா சொந்த லோனு கட்டுற கட்ட பாப்பியல என்ன உங்களை விட மோசம். அது தெரியுது. சொல்ல நடி, நீ கிடைக்காம இருக்க இது பாவம். இது கூட செய்யுங்க. அதான் சொன்னேன், எல்லாருக்கும் மன வளர்ச்ச நீங்க மட்டும்தான் கிளியர். அம்மாளே சாமி கஷ்டப்பட்டு கொடுக்குறா எனக்கு மனம். உதவி செய்ய போற வீடு திரும்பி வரானேக்கு வந்த மாதிரி குளிப்பு உங்களுக்கு இல்ல வீடியோ அக்னி என்ன நான் சொல்ல சரியா இல்லையோ? நல்ல ஜோடி பொருத்தம், நல்ல ஜோடி பொருத்தம். என்ன சுத்தி ஒரு ஆள் கூட காட்டுறா குறை காட்டுதா? போன சைலா பார்த்தாலும் அவன் யாசித்து அவன் அப்பா கொண்டு வந்ததா கனிமே கூடு காட்சியான கதைக்கு இல்லை. என்ன ஆனா ஜது கந்தாங்களே பொறுத்தாதாங்களா ஜது? இது என்ன இவ்வளவு தூரம் திரும்பி வேணா இங்க வந்துருக்கலாம் நீங்க? இப்ப யார் அப்ப உங்களை கொண்டு திருப்பி உரைக்கி விடுறாங்க? நாங்களும் உரைக்கி விடுறேன். எங்க நீங்க சத்தம் அதுக்கு அதுக்குள்ள உள்ளட்டு போய் நான் எப்படிங்கிறேன் கூட வாக்கி நாய்க்கு பயமா கிடக்கும்.
கவனம் கடிச்சு போட மின்னு. அது சரி, என்ன யாரு கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன உலகம் எல்லாம் சின்ன, எல்லாம் சின்ன ஆக வேண்டியது எல்லாம் பிள்ளைய கூட்ட போயிட்டான். ஓகே, அப்போ நாங்கள் ஃபைனலாக வந்து அந்த லதா அம்மா சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். சரி தானே, வந்தால் வந்து இப்போ இவங்க தான் அந்த பிரச்சனைக்குரியவங்க. எனக்கு தெரியாது என்ன நடந்தது, எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த அதில் இருக்கிற அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். எது நடந்தாலும் அவள் தான் காரணம், இனி நடக்க போகிறதுக்கும் அவள் தான் காரணம். சரி தானே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நாங்கள் நேற்று வந்து இணுவில் நிற்க கால் பண்ணி இவள் அழுதவா. சரி தானே, இப்படி ஒரு குடும்பம் இங்கே வந்திருக்குது, பார்த்தா நீங்களே அழுவீங்களேன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். நான் இன்னும் மலையலை, இனி கதையை கட்ட தான் நான் அழுவேனேன். எனக்கு தெரியாதானே என்ன மாதிரி நிலைமைன்னு சொல்லி. இந்த இப்போவே அம்மா அழ தொடங்கிட்டா ஏன்? சரி ஓகே, அப்போ அக்கா நீங்கள் சொல்லுங்கள், அக்கா கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். சரி தானே, இந்த வீட்டில் நீங்கள் யார் யார் இருக்கிறீங்க, என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, இப்போ என்ன கட்டம் போய்கொண்டிருக்குது? நாங்கள் எல்லாருமே எழுப்பேர் சகோதரங்க. நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட சகோதரங்கள் எழுப்பேர். எங்களோட அப்பா ரெண்டுமே ரெண்டு தினம் படிக்கணும், ரெண்டு தினம் கல்யாணம் செஞ்சார் உங்களோட அப்பா. ஓகே, அப்பா முதல் பேர் நாலு பேர், நாங்கள் அப்புறம் மூணு, முதல் நாலு பேர் பிறகு மூணு பேர். உங்களோட அம்மா இவங்க தானே? சரி ஓகே. நீங்கள் நாலு பேரில் ஒரு ஆளா, மூணு பேரில் ஒரு ஆளா? நான் மூன்று பேரில் ஒரு ஆள். நீங்கள் மூன்று பேரில் ஒரு ஆள். ஓகே, அந்த முதல் நாலு பேரும் அங்கே அவ கல்யாணம் செய்யுது, ஒவ்வொரு இடத்துல இருக்கு, ஒவ்வொரு இடத்துல இருக்கு. முதல் நாலு பேரும் எல்லாரும் இருக்கணுமா? ஓகே, இப்போ உங்களோட சகோதரங்கள் ரெண்டு பேரும்? அண்ணா 2016 தினத்துக்கு அவ்வளோ மோசம். ஏன் விழுந்தவர்? அவருக்கு அண்ணா தென்னறியா விழுந்தானோ, உனக்கு அந்த கடன் பிரச்சனை, சூசைட், கடன் பிரச்சனை அதை யோசிச்சு சூசைட் பண்ணிட்டார். ஓகே, மற்றவர்? மற்ற தங்கச்சி இப்போ தான் 10 நாள், இன்றைய தான் 10 நாள். உங்களோட தங்கச்சியா? எத்தனை வயது வாக்கு? 25 வயசு. ஏன்னவா சூசைட் பண்ணுவா? லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர்ன்னு சொல்லி, ரெண்டு லவ் ஃபெயிலியர்ன்றே என்ன மாதிரி? இப்போ உங்களாலையும் பிரச்சனையா, இல்லாட்டி அவையிலாலையும் பிரச்சனையா? இல்லை, இப்போ இந்த கணவரும் என்னையை விட்டுட்டு போட்டார். உங்களோட கணவரும் உங்களை விட்டுட்டு போயிட்டார், என்ன காரணம்? அவர் ஐயர், எங்களோட சேர்ந்து வாழையில, சேர்ந்து வாழையிலாண்டு. அப்போ இந்த இந்த பிள்ளையாட்டு பிள்ளை, இந்த பிள்ளை அப்போ அப்போ வயிற்றுக்கு தறிக்கையே விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டார். அப்போ முதல் தெரியாதாம்மா அவருக்கு ஐயர்ண்டு? எல்லாம் கேட்டு தரேன்னா நான் கதைச்சிடேன். அப்போ நான் மாட்டேன்னு தான் சொன்னேன், வேண்டாம். அப்போ நீங்கள் தான் மாட்டேன்னு சொல்லி அவர் தான் பில்லங்கிறது உங்களை காட்டினார். அப்புறம் பிள்ளை வயிற்றில் வந்த அப்புறம் ஐயர்ன்றது தெரிய வந்துட்டு. கொஞ்ச காலம் கோமால இருந்தார் அவர். ஏன்? சங்காசத்துக்கு போகிறோம்னு போனவர். அப்படியே சங்காசமாக போனார். இப்போ போய் எவ்வளோ காலம் அவர்? தம்பிக்கு 5 வயசு ஆச்சு. 5 வயசாக போச்சு, 5 வருஷமாக இல்லை. சரி, இப்போ இந்த வீட்டில் யார் இருக்கிறீங்க நீங்கள்? இப்போ நானும் அம்மா. அந்த நீங்களும் அம்மா? உங்களோட அப்பா அங்கே அப்பா மோசம் போயிட்டார். எத்தனை ஆமாண்டு நடந்தது? அப்பா 2021 சூசைட். 2021 சூசைட்டா? என்ன எல்லாம் அவர் சூசைட் ஆகிறதுக்கு? ஆமாண்ணா, இந்த வீடு என்ன அதே சூசைட்டா? அதுதானேடா அப்பா. ஏன் அப்படி வருது? உங்களோட தங்கச்சி இருக்கும்போது என்ன மாதிரியான கதைகளை காய்ச்சி கொண்டு வந்தவா கடைசியாக? நல்லா இருந்தேன். அப்படியே இருந்தவாண்ணா, சின்ன தம்பியோட லாம்பளை அடிக்கொண்டு. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போட்டேன் ஊசி போட. அம்மா மீட்டிங் கொண்டு தான் போனோம். அப்போ தானாகவே நான் தூக்கு பிடிச்சிட்டாவோ? வீட்டுக்குள்ள லவ் ஃபெயிலியர். அது எப்படி உங்களுக்கு காரணம் தெரியும்? இல்லையாண்ணா, அவர் கூட்டி கொண்டு போனவரா, போன ஆவணி மாதம் கூட்டி கொண்டு போய் இப்போ பங்குனி மாதம் விட்டுட்டேன். போன ஆவணி கூட்டி கொண்டு போய் இப்போ இந்த பங்குனி விட்டுட்டேன். அப்போ அவளால் அவங்க இருந்தவே மானிப்பேல, மானிப்பேல இருந்தவே. இப்போ பங்குனியன் கொண்டு வந்து விட்டவர் வேண்டாம், வேண்டாமண்டு. அப்போ அவ்வளோ மாதம் வேணுமெண்டு வச்சுருந்தவரா? அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், கூட்டி கொண்டு வச்சுருந்தெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, அப்போ வேணாண்டு கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்த கூட்டி வந்து இங்கே விட்டு. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க தங்கச்சிக்கு? நாங்கள் என்ன ஒருத்தரும் போய் கதைக்க இல்லைத்தானே. இப்போ நானும் அம்மாவும் என்ன செய்கிறேன்? அவள் வந்திருக்கட்டும் கூட இருந்து அவள் வடிவா. அவர் ஃபோன் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த எடுக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அதை வந்து நாங்கள் லவ் ஃபெயிலியர்ன்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர இல்லாதானே. ஏன்னாண்டா இப்போ அவைய வந்து கிட்டத்தட்ட ஒரு திருமண வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறேன். ஏன்டா இப்போ போன ஆவணிக்கு போய் இந்த பங்குனி வரைக்கும் மண்டைக்குள்ளே கிட்டத்தட்ட 4-7 மாதத்துக்கிட்டேன். அப்போ 7 மாதம் வாழ்ந்து போட்டு தான் அவர் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அவரை கொண்டு வந்து துறைக்கிட்டு வர தங்கச்சி பஸ்ஸில் அவர் ஏற்கனவே கல்யாணம் கட்டினவரா? ஏற்கனவே கல்யாணம் கட்டினவரா?
அதுவாக தெரியாது. அதுவாக தெரியாது. அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு 31 வயசு. தங்கச்சிக்கு 25 வயசு. 25 வயசு. இப்போ உங்களோட குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு ஒரே அப்படியே சூசைட்டுகள்ன்றது வந்து இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்கிட்ட எதிர்காலத்தை இல்லை பாதிக்க போதே என்ன. அப்போ இப்போ வந்து அவள் லதா அம்மா இருக்கிறானே, அவள் தன்னை அக்கானு தான் சொல்ல சொல்லிச்சேன்னு அப்படி எங்களால் சொல்லிடலான வயசு 60 வரும்போது. அப்போ என்ன உதவி வந்து உங்களுக்கு இப்போ எங்களை செய்ய சொல்லி அவள் வந்து கூப்பிட்டவா? உங்களுக்குன்னா இதுக்கு இருக்க பயமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், அப்பா அந்த சூசைட் தானே, நான் தான் தங்கச்சியும் எல்லா இடமும் இருந்துட்டேன்னா கடைசியாக இந்த விட்ட வந்தானே சூசைட் பண்ணுறேன். அண்ணாமல் அப்படித்தானே வெளிநாடெல்லாம் போய் நல்லா இருந்தவன், வடிவா கட்டாரெல்லாம் போய் நல்லா உழைச்சி நல்லா இருந்தேன். நாங்கள் நீங்கள் குடும்பம் டயலே கேட்டு பார்க்குறேன், வசதியான சட்டியாகிறதுக்கு நாங்கள் எல்லாம் போவேன். நல்லா பால் விற்று நல்ல அப்பா நல்ல பிஸ்னஸ். சின்ன வேலையில் அப்பா அந்த பேருண்டா எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பேர்? வேலாயுதம். போய் கட்டு பார்க்குறமா சொல்லுமா? நல்ல இதாக இருந்தேன். இப்போ தான் துட்டிகிறேன் தான் இப்படி. அதில் நீங்கள் சொல்கிற உண்மை தான். இப்போ அதை விட இப்போ உங்களோட சௌரங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து இப்போ முதல் 4 பேருக்குள்ளே அவன் 4 பேருக்கும் அப்படியான இஷ்யூ ஒன்றும் இல்லை. உங்களோட 3 பேருக்குள்ளே தான் இப்படி வந்துருக்குதுன்னு. ஆஹா, இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நான் இப்போ நீங்கள் அப்படி செய்வீங்களோண்டோ இல்லாட்டி நடக்குமாண்டோ நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில போல் இந்த என்ன என்னம்மா இல்லை நீங்கள் இப்போ அவைக்கு அக்காவுக்கு முன்னுக்கு வந்து அவ வச்சுக்கொண்டு நீங்கள் இப்படி கதைக்கலாமா? அக்கு நீங்கள் காலை கொண்டு இறக்கிட்டு வா. கவிதா சாங்க காட்டோக்கா இங்கே ஆளை கொண்டு இறக்கிட்டு வந்த சைக்கிளில் எல்லாரும் சைக்கிளை கொண்டு போங்க, நான் அப்புறம் வந்து எடுக்கிறேன். முதல்ல இருந்தோண்டு கதைகள் வந்து பிழைக்கக்கூடாது சொல்லி போட்டேன். ஏற்கனவே வந்து அவங்க மனத்தாக்கத்துக்குள்ளாக இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கும் உண்டாளையோண்டு நாளைக்கு கவாயம் செஞ்சால முடியும். நல்ல கதை. நீங்கள் அப்படி ஒன்றும் செய்கிற எண்ணம் பெறக்கூடாதுக்கா, சரிதானே? வாழ்க்கைன்றது வாழ்ந்து காட்டுறதுக்கு தான், சரிதானே? போராட்டங்கள் வந்து 1000 பெறலாம், சரியா? இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வேறொரு வீடு ஒன்று எடுத்து தரலாம் வேணும்னு சொன்னால் ரைவனி பார்க்கலாம். இப்போ இந்த வீடு நம்மளோட வாடகை வீடா? இதுங்கிற அப்பா அந்த அக்காண்ட வீடு. அப்பாண்ட அக்காண்ட வீடு. அக்காண்ட வீடுன்னு சொல்லக்குள்ள என்ன இப்போ நீங்கள் இருக்கலாம், அவ்வளோ காலம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வீட்டில் அந்த ஒரே 3 தற்கொலை சம்பவங்களும் நடந்துருக்குது. ஏன்னா ஓகே சரி, இப்போ நான் சும்மா ஒரு தெரியாமல் தான் கேட்குறேன், சரிதானே? இப்போ நான் வந்து உங்களை அவள் சொன்ன மாதிரிக்கு நான் சொல்ல வரையில்லை. உங்களோட மனநிலைமை இப்போ தற்சமயம் எப்படி இருக்குதாக்கா? எனக்குன்னா அந்த பயம் மாதிரி இருக்குது. நான் அண்ணா மோசம் போய் யோசிச்சு தெளிப்பாளில் போயிருந்தேன். 8 8 மாதமாக இருந்தேன். 8 மாதம் தள்ளிப்பள்ளையில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருந்தீங்களா? ஹாஸ்பிட்டல்லே இருந்தீங்க. அப்போக்குள்ளே பிள்ளை எங்கே இருந்தார்? பிள்ளை இல்லையா? அப்போக்குள்ளே தம்பி இல்லையா? அதுக்கு பிறகு தான் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க. ஓகே. அப்போ ஒருவேளை உங்களோட அவர் விட்டதில் அந்த காரணங்கள் எதுவும் இல்லை? அண்ணா இப்போ தான் நான் மெடிங் பண்ணினேன். அண்ணா 2016 தான் மோசம் போனார், நான் 2021 தான் செய்வேன். 2021 செஞ்ச நீங்கள். அப்போ அண்ணா இறந்தக்கு பிறகுதான் நீங்கள் தள்ளிப்பள்ளையில் போய் 8 இருந்திருக்கிறீங்களே. அப்போ அந்த 8 இருந்த பிறகு நீங்கள் ஓகே ஆகி வந்துட்டீங்க, அது பிறகு அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அப்போ தான் நான் அந்த எனக்கு அந்த ஜோதிச்சு வேறையிலேருந்து டாக்டர் அங்கே போனால் நோமலாக வந்துட்டார். பாஸ்டர் வந்தோடனே ஜபிச்சவர் பிள்ளைக்கு அப்படி ஒன்றும் இல்லை ஜோதிச்சு வேறையில் யாரோ என்ன ஓய் விட்டேன்ட அண்ணாண்ட இது என் உடம்பில் யாரோ ஓய் விட்டேன்னு தான் பாஸ்டர் ஜபிச்ச அப்புறம் தான் நோமலாக வந்து விட்டவங்க. அப்போ இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கிறீங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா இருக்குதுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ தற்சமயம் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? இப்போ எது குறித்தான யோசனைகள் உங்களுக்கு அதிகம் வருது? இப்போ உங்களோட அண்ணா தங்கச்சி இல்லாட்டி வீட்டு பிரச்சனைகள் இல்லாட்டி பயம் அந்த மாதிரியான இதுதான்? அந்த பயமாக தான் இருக்கு. பயமாக இருக்குது, அதாவது இங்கே இருக்கவே பயமாக இருக்குது. என்ன ஓகே, இப்போ நோமலாக இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்றைய மதியம்? இல்லை தங்கச்சி கூழ் வாட்சி வச்சேன். தங்கச்சி கூழ் காய்ச்சி வச்சா? தங்கச்சி எந்த வரந்தான் சத்தா இந்த படைச்சது கூழ் வைக்கல. ஓ, யார் கூழ் காய்ச்சினது? அம்மா காய்ச்சி. அம்மா காய்ச்சினவா? ஓகே. இப்போ உங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது? யார் உங்களை பார்த்துக்கொள்றாங்க? ஒருத்தருமே இல்லை. ம், அப்போ எங்காலண்டே கூழ் காய்ச்சிருக்கலாம் காசு கொண்டாந்து தந்தவன். இப்போ செத்த விட்டு செலவுக்கு யார் கொண்டு வந்தவை? தங்கச்சின்ற ஃப்ரெண்டாக்கள். தங்கச்சின்ற ஃப்ரெண்டாக்கள் அவை கொண்டு வந்து தந்தவையா?
அப்போ நீங்கள் எப்படி நாளாந்தம் சாப்பிட்றீங்க, உங்களோட செலவுகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கியூஆர் காசு சமத்தி காசு. ம், கியூஆர் காசு எவ்வளோ வரும்? எனக்கு 4,000. அம்மாவுக்கும் பெருமா? ம், அம்மாவுக்கு பண்ணி பாட்டிட்டாங்க. ஏ, வயசு வந்துட்டேன். வயசு வந்தால் தானே, வயசு வந்தால் அப்புறம் நிப்பானே என்னண்டு? அந்தண்டம் தங்கச்சி சாரண்டம் தேத்தா நீ சீனி இல்லை தேத்தா நீ குடிச்சு சாரண்டைக்கு. ம், சரி, இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? இப்போ உதாரணமாக உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து 3 தற்கொலை தொடர்ந்து நடந்துருக்குது, சரி தானே? வேறுபட்ட காலப்பகுதியில் நடந்திருக்கு, அதுவும் பிரதானமாக உங்களோட சோகரங்களுக்குள்ளே நடந்திருக்கு, சரியானே? அப்போ இது சம்மந்தமாக நீங்கள் இப்போ நம்மளை நீங்கள் சைவமாக இருந்தால் ஒரு 5-8 பேர், அடிவேதமாக இருந்தால் ஒரு 5-8 பேர் போய் கேட்டிருப்பீங்கானே. இது சம்மந்தமாக எங்களோட வீட்டை யாருமே செஞ்சுருக்காங்களோ அந்த மாதிரி எதுவும் கேட்டிருக்கீங்களா? எனக்கு என்ன அந்த கனவிலே காட்டி தந்தது அப்படி எதிர்கண்ட வீட்டை கனவில் காட்டினதா? என்னண்டு செய்வேன் அப்பா வேணும் சொல்கிறவர் அண்ணா செத்த அப்புறம் செய்வேன் இருக்க அண்ணா இறந்த அப்புறம் அப்பா இறந்தவரா? அப்பாவும் சூசைட் தானா? அப்பாவும். அப்போ உண்மையிலே வந்து இப்போ சில பேருக்கு வந்து மனைகள் பொருந்தாலும் அப்படியான ஒரு பிரச்சனை வாருது. இப்போ நான் நிறைய சில இடங்களில் நானுமே அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். சில வீடுகளில் போனால் ஏதோ ஒரு அப்படியான காரியங்கள் நடக்கிறேன் இந்த மாதிரி. ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மை போய் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது அப்படியான ஒரு யோசனை வந்து எனக்கு வருது. அண்ணா செத்து 5 வருஷத்தால் அப்பா செத்து, அப்பா செத்து 3 வருஷத்தால் தங்கச்சி. அப்பங்களும் பயமாக கிடக்கு, நானும் பிள்ளை இருந்தேன், வேறுக்கு என்ன நடக்கணும்? நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களோ? பண்ண இல்லை. தங்கச்சியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண இல்லை. நீங்கள் எத்தனை படிச்சீங்க? ஓயன் மட்டும் படிச்சுனீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 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 ஆளை வந்துட்டு விரும்பியக்குள்ளே நீங்கள் திருமணம் வந்து செஞ்சு போ ஊகிக்கும் போது வந்து ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு என்னக்கா? ரெஜிஸ்டர் மேரேஜ் தான். நாங்கள் கூட்டிகிட்டு போய் இது எழுத்து சீதரன் கட்டுவேன். அப்போ எங்களை மாமாக்க தாரண்டுதான் சொன்னேன். எந்த கடைசியால் பிள்ளை கறிக்க வேண்டாம். உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னே எடுக்க வேண்டிய முடிவில்லை. எழுத்துன்றதான் உங்களோட தலை எழுத்து பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னு சொன்னால் என் அப்புறம் தங்கச்சியை அப்படி விட்டனீங்க? உங்களோட அனுபவம் இருக்குல்ல தங்கச்சிக்கு, அப்புறம் தங்கச்சியை அப்படி விட்டனீங்க? இல்லை, இப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி கேட்குறதால ஒன்றும் பெறப்போகிறது இல்லை. ஆனால் இப்போ உங்களோட சில பிள்ளையான முடிவுகளாலேயும் அப்படி நடந்திருக்கல்லோ, வேணா அதை நாங்கள் யோசிக்கணும். இல்லை, அதான் அவன் நல்லலை. இது அவன் அந்த எண்ணெய் மாதிரி பிரசாரத்துடன் கதைக்கவும் மாட்டேன். தங்கச்சி இந்த ஃபோட்டோ இருக்கா? எடுத்துட்டு வாங்க அவருக்கப்பா. ஓகேயா, இருங்க இருங்க, நீங்கள் இருங்கக்கா. ஆய்வா தானே தங்கச்சி? ஆள் நல்ல ஸ்மார்ட்டான ஆளாக இருக்கிறாவே. அங்கே அங்கே அது கொண்டே போடுங்க சார். அப்போ ஏன் அப்போ ஸ்மார்ட்டான ஆளுக்கு இவ்வளோ தானே? ஆ, இது வாட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்க. ஏன் நான் ஃபோட்டோ வாங்கி பார்த்தாண்டா ஆள் வந்து ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்டவா, இல்லாட்டி ஒரு மெலிஞ்ச மாதிரி ஒரு தோட்டத்தோடு இருக்கிறாவா, இல்லாட்டி ஸ்டடியாக இருக்கிறாவான்னு பார்க்கத்தான் கேட்டேன். ஆனால் ஆள் பார்த்தா பயங்கர ஒரு ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் மாதிரி இருக்கிறாவ. என்ன படித்தவா? அப்போ என்ன விரும்பி மாணிப்பேல போய் இருந்துருக்குறா? என்ன ஏற்கனவே திருமணம் செஞ்சவர் ஆளோட இந்த காலத்து பிள்ளைகள் வர்ற மிஸ்டேக்கில் அதுவும் உண்டு. என்ன உங்களுக்கு தெரியுமா அவர் ஏற்கனவே வெட்டிங் பண்ணிட்டேன்னு? தெரியாது, ஒரு தேக்கம் தெரியாதான் நடந்துருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சரியான ஒரு ஆண்மகன் இந்த இடத்துல இல்லாதபடியாக தான் அப்படி ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு செலவில் காசுகள் இல்லை பெருசாக. இப்போ என்ன செய்வோம் அம்மா சொல்லுங்க? அதுலேருந்து இப்படியே கையாட்டி கையாட்டி காய்ச்சொன்னு தான் என்ன செய்கிறது? என்ன செய்வோம், என்ன முடிவெடுத்துக்கிறீங்க? நீங்கள் இப்போ தச்சமயம் என்ன முடிவெடுத்துக்கிங்க? அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம்னு முடிவெடுத்துக்கிங்க? எங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. 45 முடி எங்கே இருந்தாலும் போத்தான் இருக்கிறோம். அங்கே இருந்தாலும் எங்கே போகிறீங்க? உங்களோட அம்மாண்ட அந்த மூத்த உங்களோட மூத்த 4 சவரங்களும் உங்களோட கதைக்கிறீல்ல? கதைக்கிறவே அவை என்ன சொல்லினம்? வீட்டை விட்டுட்டு போய் சொல்லி நிற்கிறேன். எங்க போட்டோம்? பட்டுக்கோட்டை பக்கம் பார்த்துருக்கோம். என்னென்றால் இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு இந்த வீடு வந்தம்மா, இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இந்த வீட்டில்? 27 வருஷமாக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்க. அதுக்கு முதல் வேறையாக இருந்தவங்களா, இல்லாட்டி நீங்கள் தானே இந்த வீட்டில் ஃபுல்லாக? நீங்கள் தான் ஃபுல்லாக இருந்தீங்க.
அந்த 27 வருஷத்துக்குள்ளேயும் மூன்று மரணம் மூன்றும் தற்கொலை தான். அதுக்கு முதல் இருந்த வரலாறுகள் எதுவும் அப்படி அப்படி ஒன்றும் இல்லை. என்னடா இப்போ எப்படி ஒன்று இருக்குது, இப்போ உங்களுக்கு மெனை பிறந்த இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மெனையில் போய் இருந்து பார்க்கக்குள்ள உங்களோட வாழ்க்கை நிலைமை மாறும். அதே நேரம் இப்போ உங்களுக்குள்ளாக எதுவும் பிரச்சனை இருக்குதோன்ற ஒரு ஊகத்தில் சில விளையாரும் வீடு தரவுமே யோசிப்பாங்க. ஆனால் இப்போ சாதாரணமாக ஒரு மனதாரமான அடிப்படையில் யாரும் தரலாம், சில வேளை அப்படியும் யோசிக்கக்கூடும். ஏன்னா இப்போ அதனால் நான் ஒரு உறுதி வார்த்தை சொல்லிடலாம் கிடக்கும், உங்களுக்கு நானே வீடு எடுத்து தரலாம். ஏன்னா இப்போ சில பேர் வந்து பயப்படுவாங்க, என்னண்டு இவங்களுக்கு எது மாதிரி செஞ்சு விட்டாங்களோ தெரியாது, அப்போ இவங்களை நாங்கள் எங்கட வீட்டை விட்டால் எங்களுக்கு அது வந்துடும், எங்கட வீட்டுக்கு அது வந்துடும்னு யோசிப்பாங்க. என்ன சொல்லுங்க, அப்போ நான் நடக்கக்கூடியதை நான் கதைக்கிறேன் சரி தானே. அதனால் எனக்கு அந்த வீடு சம்மந்தமாக எனக்கு சொல்ல தெரியலை. நீங்கள் ஒரு வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கு ஏதாவது ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணணும்டா, அது உங்களுக்கு எதுவும் காசு பணங்கள் தேவைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே. ஏ நல்லாதான் அம்மா, நான் சொல்கிற சரியே பிள்ளையோ. ஒருக்கா ஏதாவது கதறியை கொடுத்த ஆள் இருக்க இதில் விடு, இருக்க வாங்க. ஏ இன்னும் வீடியோவில் உங்களை காட்டில் தான் அவக்க போகிறீங்க, இருக்க வாங்க. ஒருக்க வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கதைக்க கிடக்கு, வாங்க கொஞ்சம் கதைக்கு கிடக்கு, வாங்க. லதா அம்மா வாங்க இருக்கா. அப்போ என்ன செய்வோம் நீங்கள் சொல்லுங்க. அவங்க ஒரு கட்டிக்காரிய இடம் மாதிரி இங்கே அப்படி அப்படி கயக்கப்படாது. சும்மா சாதாரணமாக நீங்கள் வெத்தில வாக்கு சப்பி கொண்டு வந்து கயக்கிற மாதிரி போய். அது சரி அது சரி. இப்போ நான் உங்களை இங்கே ஹலோ ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, இப்போ நான் வந்து உங்களை இப்போ இதில் வீடியோவில் இல்லை, நான் உங்களை வச்சு கதை கேட்கல. அப்போ நான் கேட்கக்குள்ள நீங்கள் என்ன பதில் சொல்லாமல் அரளிக்கே தான் என்ன பட்டுக்கோட்டை பள்ளிக்கிறது பின்னால் இருந்தால் என்னன்னு நீங்கள் பாடிவிடப்படாது. ஓ அப்போ அங்கே போய் இருந்தால் என்ன இருந்த கொஞ்சம் சரி. இப்போ நீங்கள் எங்களை ஏன் கூப்பிட்டீங்க, ஏன் கூப்பிட்டீங்க எங்களை என்ன உதவி செய்வாங்க சொல்லுங்க. நீங்கள் கேளுங்க, நீங்கள் இருக்கோம், நீங்கள் கேளுங்க. சரிதானே. அதால் நான் அதை உறுதி பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீடு தேடி கண்டுபிடிச்சி இருப்பீங்களா இருந்தால் அதுக்கு ஏதாவது பண உதவி தேவைன்னா அது நாங்கள் செஞ்சு தருவோம் சரி தானே. அப்போ நீங்கள் வேறு என்ன உதவி பண்ணும் கேளுங்களாதாம்மா. நீங்கள் தான் முதல் வீடு வேணுமே சுயதொழில் செய்கிறக்கு. ம் என்ன நாங்களுக்கு என்ன செய்தால் உயிரா போகுது, பயமாக கத்துன்னு நாங்கள் ஆடு மாடு முறையெல்லாம் படுத்துனாங்க. இப்போ அந்த தென் பில்லாமல் இருக்கணும், இந்த உயிரால் போகிற பயமே. அதான் நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு கொஞ்சம் வெளிப்படையாக அவங்களோட விஷயங்கள்லாம் சொல்லி கதைங்கோ, அப்போ தான் இப்போ நானும் எனக்கும் பிளாங்கும் பார்க்குறவங்களுக்கும் பிளாங்கும் உங்களுக்கான உதவிகளும் கிடைக்கும். இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு கொண்டு இருந்து போட்டு இரவு புற எங்களை போக விட்டு இது எல்லாத்தையும் நான் அந்த தம்பிகிட்டையோ அந்த அண்ணாட்டையோ சொல்லியிருக்கலாம்னு யோசிக்கிறதால எதுவும் பெறப்போகிறது இல்லை. மிஞ்சி போனாலும் அதை ஆகாது, இப்போ எனக்கு உள்ளடிப்பேன். ஆனால் அதை நான் எடுக்கவும் மாட்டேன், ரெண்டு காலை பார்த்துட்டேன் இல்லை, அதால் நீ நான் எடுக்கவும் மாட்டேன். ஆ அப்போ சொல்லுங்க, உங்களுக்கும் விளங்குது கதையெல்லாம் விளங்குது நடக்காண்டு இந்த கதையின் உள்ளத்தங்கள் யாரு அவா இல்லை நீங்கள் வட்டிக்கு விடுறத ஊருக்கு. ஆ அப்படிதான் கொண்டை கட்டை பார்த்தேன். சரியா இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம், பிற பாடியை விடுவோம்மா. சொல்லுங்க அக்கா, நீங்கள் கேளுங்க. ஓ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. ஓ ஒன்றும் நடக்காது அதுதான். என்ன சந்தர்ப்பம் ஒன்றுதான், அதை தவற விட்டுட்டு நீங்க கவலைப்படுறதால எதுவும் நடக்க போறது இல்லை. மற்ற அராளி வந்து எங்களை விட்டு பக்கத்தையும் இல்லை, நாங்கள் அடிக்கடி வர்றதுக்கு சரிதானே. சரியான தூரம் நாங்க வரணுமா இருந்தா. அப்ப நீங்களுக்கு கதைச்சு உங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டீங்க, வேற என்ன உதவி நீங்க எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்றத சொல்லுங்க. அல்லாடி உங்களோட மனசில் இருக்கிற கொஞ்சம் வழியில் சொல்லுங்கோ. அழுக வந்த ஆளுங்கோ சிரிப்பு வந்தால் சிரிங்கோ கதைக்க வேண்டியதாக கதைங்க. வேணாம்மா
இப்போ நான் வந்த ஒரு பிரதி ஆளா புது ஆளாண்டே கேட்கக்குள்ள நீங்கள் சில வேலை தயங்களான காண்டி தான் இப்போ ஊருக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வந்து பக்கத்தை விட்டு கிடக்கு. அவள் பார்த்த பயமாக நீங்கள் பார்க்க வேண்டாம், கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. ம், சொல்லுங்க மகன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதே மனநிலைமையிலேருந்து யோசித்து நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த கவலையை வச்சு உள்ளுக்கு வச்சு அழுதா நாளைக்கு அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும். சரிதானே, போன மன அழுத்தத்தை. அதனால் நீங்கள் மனம் விட்டு கதைக்கணும், நாலு பேரோட பேசணும், சிரிக்கணும், பழகணும், அங்கே வேறங்கோ. அதில் ஒரு பிள்ளை படுத்துருக்கு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அஞ்சு வயசண்டைக்குள்ளே இப்போ தெரிஞ்சாலும் அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். சரிதானே, அப்போ அதுக்கு கொஞ்சம் வளர்ந்து வரத்தான் நடந்த சம்பவங்களெல்லாம் அதுக்கு தெரிய வரும். அப்போ அது மட்டும் நீங்கள் அந்த பிள்ளையை நீங்கள் தான் வளர்க்கணும். அப்போ நீங்கள் வளர்க்கணுமெண்டைக்குள்ளே நீங்கள் ஒரு சரியா பிள்ளையம்மா. இப்போ இதில் நீங்கள் கடைசியாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தான் நடக்குது. சரிதானே, இப்போ கடைசியாக வந்து மெஞ்சி இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். அப்போ உங்களோட உயிரையும் உங்களோட உரிமைகளையும் நாங்கள் பாதுகாத்து அடுத்த ஸ்டேஜை கொண்டு போகணுன்னா உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்துல, ஒரு பிரச்சனையும் இல்லாத இடத்துல, ஒரு சோசியலிசமாக எல்லாரும் பழகக்கூடிய இடத்துல கொண்டே இருத்தணும். முக்கியமாக இப்போ வேலையிலேருந்து தூரத்தை இருத்தணும் உங்களை. அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அப்போ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உட்கா முயற்சி செஞ்சு பார்ப்பேன். உங்களுக்கு வேறு எங்கேயாவது வீடு எடுக்கலாமோண்டு நான் எடுத்து தருவேன்னா சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் தான், நான் சொன்னால் எடுத்து தருவேன். ஆனால் இப்போ இங்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதால மனிதர்கள் இந்த காலம் எப்படின்னு தெரியுமாம்மா. இப்போ உங்களுக்கு முன்னால் கதைப்பாங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு வீடு பார்த்து உதவி செய்வேன்ட்டு போட்டு சொல்லுவாங்க. இவருக்குள்ளான பேனிக்குரியா நான் எங்களை வீட்டில் என்ன ஆசை வந்துடும் ரெண்டு சொல்லுவாங்க. அதால் நான் உங்களுக்கு நேரடியாகவே சொல்லியிருக்கேன், இதுதான் மனநிலைமை. இதையும் தாண்டி உங்களுக்கு யாரும் தர முன்பு வந்தால் நான் உடனடியாக உங்களை அங்கே சிப் பண்ணேன், நான் ரெடி. ஆனால் வராத பட்சத்தில் நீங்கள் என்னெல்லாம் கோவிக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கான நிதி உதவி நான் செய்வேன். அது நீங்கள் என்னத்துக்கு எவ்வளோ கேட்டாலும், ஒரு வீட்டை பார்த்துட்டீங்க, ஒரு அட்வான்ஸ் கேட்குறாங்க, ஒரு வாடகை கேட்குறாங்க, இல்லாட்டி பிள்ளைங்க படிப்புக்கு அப்படி இப்படி கேட்டால் நாங்கள் செஞ்சு தர தயாராக இருக்கிறோம். இப்போ அப்படி உதவி செய்கிற மாதிரி பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டை பாருங்க. ஓ, அக்காண்ட மகளோ? அக்காண்ட மகள் வீடு தாரன்னு சொன்னாவோ? ஓகே, அவள் வாடகை கேட்குறாவோ? கூட்டிக்கிட்டி. அப்போ நீங்கள் அங்கே போயிருங்கோ, நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் நான் அம்மாவை வச்சு கதைச்சிக்கலாம் போலோ. அக்காவை கூப்பிட்டேன், நான் அக்கா கதைக்கிறா இல்லையே? இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை, அவள் இருக்கட்டும். என்னடா அக்கா நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது என்ன? ஏன்டா இப்போ நீங்கள் ஒரு அழுத்தத்துக்குள்ளாக போகக்கூடாது என்ன? ஓ, நீங்கள் ஒரு சௌரம் மாதிரி கதைக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ஆம்பளை சௌரம் இல்லையன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அண்ணா செத்து போன இரண்டு ஒரு அண்ணா அவன் நினைச்சு நீங்கள் கதையுங்க அப்படி, இதை செஞ்சு தாடா அதை செஞ்சு தாடான்னு சொல்லுங்க முரிமையா. ஓ, இல்லை இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதிரி எத்தனையோ பேர் எங்களை அழைச்சி 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 தவற விட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். சரிதானே, ஏன் நேற்று அவள் அடுத்து சொன்ன ஒரு சொல் என்னண்டு, ஒரே குடும்பத்தில் மூன்று மரணம் இப்படி நடந்திருக்கு. அப்போ நேற்று அவள் சொன்ன உடனே நான் வந்திருக்கேன்டா, காரணம் இவள் சொன்ன அந்த சம்பவம் இல்லைங்கதான். அப்போ அந்த சம்பவத்தை நாங்கள் வெளியே பண்ணணும் இல்லை. ஓ ஓ, சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ இவ்வளோ, நீங்கள் சொல்லிட்டீங்க, சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டீங்க. இனி சொல்கிறத கொண்டும் இல்லை, நான் கேட்குறேன். உங்களோட மனநிலை மனசில் இப்படியான ஒரு பிக்சரை வச்சுருக்கிறீங்கண்ணா, அதாவது இந்த மாதிரி தான் நடத்தப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகிறோம்னா நீங்கள் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரெண்டா நீங்கள் சொன்னால் அதுக்கு இது மாதிரி நாங்கள் செய்வோம். ஓ, அதுதான் கதைங்க, அதுதான் இந்த வீட்டை இருக்கும் பயமாக தான் இருக்கேன். இருக்கத்தான் ட்ரைவன் தங்கச்சிக்கு மிஞ்சி இருக்கமா பிடிப்பம் இல்லைத்தான். அப்பா இப்படி சூசைட், அண்ணன் சூசைட் மாறுவான். அவளும் அப்பா சில செத்து மிஞ்சி இருக்கல. இப்போ அக்காவோட நின்றவள் வண்ணியில், இப்போ இந்த குழம்புல நின்றவள், இப்போ இருந்தாலும் இப்படி லவ் பண்ணி போய். இப்போ தங்கச்சி வந்து தூக்கு போடுறதுக்கு முன்ன நாட்களில் என்ன கதைச்சுவாங்க உங்களோட, அது சம்மந்தமாக எதுவும் வாழ்க்கை விரக்தி ஏற்பட்ட மாதிரி வருத்து போன மாதிரி கதைச்சுவா? அப்படியே இல்லை அண்ணா, தங்க தம்பியோட நல்ல வடிவா விளையாடி
திடீர்னு இந்த மாதிரி தான் செஞ்சவா நார்மலா இருந்தா ஒரு தேகம் தெரியாது அப்படி ஒரு அறிகுறியே இல்லை ட்ரை பண்ணி நீங்க ஒரு நாளும் ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஒரு நாள் நீங்க பிடிச்ச மாதிரி அப்படின்னு இல்லை அவர் கொண்டு வந்து விட்டு எத்தனை நாள் அப்புறம் நடந்தது மூன்று மாதத்துக்கு அவர் கொண்டு வந்து மூன்று மாதம் இருந்தவா இங்கே அது மட்டுமே என்ன வேலையும் செஞ்சவாவோ விட்டுதான் இருந்தவா பேன் அப்படி ஒரு மனநிலைமா டக்குன்னு மாறின காரணம் என்ன அவ ஃபோன் வச்சிருந்த வேண்டாம் அப்ப நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு அவ அப்ப பிளாக் பண்ண அப்புறம் அவர் வந்து அந்த போன் என்னத்துக்கு வந்து கொண்டே கொடுத்தவ அது அப்புறம் வேற இருந்தவ ஒரு போனும் இல்லை ஒன்றும் இல்லாம இப்ப வந்து சூசைட் பண்ணின அப்புறம் வந்து இப்ப போலீஸ் வந்து எல்லாம் பார்த்துருப்பான் விசாரிச்சுப்பான் எதுவும் காரணங்கள் கண்டுபிடிச்சு சொன்னவங்களா கடிதம் எதுவும் வழி வச்சவா லெட்டர் வழி வச்சான் வழி வச்சவா என்ன வழி வச்சவா ஒன்றும் சொல்லல யாரு அவருக்கு அவருடைய நான் மட்டும் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறேன் அவன் நேரம் வச்சுக்கணும் ஏன் இப்ப வீட்டுக்காரர் காரங்க தானே வேணும் அந்த லெட்டரை பார்த்துதான் பொடி கொடுத்தான்னு சொன்னீங்க பொடி இரவே கொடுத்துருந்தா இல்லையா அந்த லெட்டர்ல அவ அழி வச்சிருப்பா என்னத்துக்காண்டி தான் ஒண்ணுமே சும்மா நோமலா தன்னை பத்தி தென்னை பெட்டி எழுந்தாலும் நீங்கள் அந்த கடிதத்தை உங்களுக்கு காட்டியிருக்கணும் என்ன நடந்து இங்கிலீஷ் சாலண்டவே காட்டுவோம் இல்லை இது என்னப்பா சிங்களம் பரவாயில்ல இங்கிலீஷ் ஃபோன் நம்பர் தான் ஃபோன் நம்பர் தான் நான் வெட்டி கிடந்தோன்னு காட்டுவேன் எடுத்துக்காச்சு போலீஸ் சரி இல்லாதாக்கா அப்படியே இருந்தால் இது ஊமப்படமா முடிஞ்சிடும் நாங்கள் வழக்கிட போகிறோம் சரிதானே இப்போ நீங்கம்மா வீட்டை பாருங்கோ வீட்டை பார்த்துட்டு இங்கேருந்து மூவ் ஆகி போங்கோ சரிதானே அப்போ நீங்கள் வீட்டை பார்த்து இங்கேருந்து ஒரு சோதையை பிடிச்சோண்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு செலவு காசு நான் ரெண்டே தாரேன் போன பிறகு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அங்கே வந்து திருப்பியும் இருக்கா உங்களோட மனநிலைமை என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்றதை பார்த்து கதைச்சி உங்களோட மூன்று பேரும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்றக்கேத்தான் ஏதாச்சும் மாதாந்த உதவியாவது நாங்கள் செய்யறாங்க அவருடைய கதைச்சி அரேஞ்ச் பண்ணி விடுறோம் சரிதானே நாற்பத்தஞ்சு நாள் முடியுதான் வீடு மாறுவீங்களா அப்படி போக இல்லாது ஆனால் எந்த என்னண்டா இப்போ இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலைமைகள் பிள்ளையாக இருக்குதல்ல அதனால் அடித்தானே நான் சொல்கிறேன் இப்போ நினைக்கிறேன் அக்கா நிற்கிற ரோட்ல இருக்கிற வா பார்த்தாலே நான் பயமாக கிடக்கு மாமா சரி பாப்பம் இந்த அக்னி இந்த புது போனோ கதா அக்கா நான் இப்போ உங்களுக்குண்டே கொஞ்சம் காசு வந்துட்டு போகிறேன் சரிதானே அதை நீங்கள் உங்களோட செலவுகளுக்கு வச்சுக்கொள்ளுங்கோ இதை தவிர தற்சமயம் என்னால் வேறு ஒன்றும் செய்யலை நீங்கள் சொல்லுங்கள் அவன் வேறு என்ன செய்யலும் 45 முடியாமல் நீங்கள் வீடும் மாற மாட்டீங்க அது மட்டும் நாங்கள் ஒன்று வீடு மாறாமல் நாங்கள் ஒன்றும் செய்யவும் இல்லை அது சரிதானே அப்படி கணக்கு சரி அக்கா இது ஒரு கண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சரியா என்னதுக்காண்டி அப்ப பாருங்க உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு சும்மா இருந்தா நானும் வந்து இதுல இருந்துட்டு போறதுல என்ன அர்த்தம் நானும் தையல் வளையினா திடீரென்னு பயத்துல உப்பிரசம் செய்தேன் ஓடி ஓடி காணி வேலைகளுக்கெல்லாம் செய்தேன் மாஸ்டருக்கு பின்ன தோட்டம் வச்சவர் தண்ணி தண்ணி ஊற்றி அதில் காசு அந்த குளிக்கரை வச்சு அதை காசு அறிவிடும் இது வரைக்கும் கடவுள் கடன் பெறாமத்தான் பார்த்தேன் அம்மா இல்லையே
இது வந்து இப்ப நீங்கள் என்ன மாதிரி வாழ்ந்தீங்கள் என்றக்கான ஸ்டோரி இல்லை, உங்களோட கஷ்டங்கள் என்று வந்துட்டு நீங்க எப்படி வாழ போறீங்கன்றதுக்கான விஷயம் தான் இங்க. இப்ப நீங்க முக்கா போன் செய்யணுன்றது சாதாரணமா இந்த காலத்துல ஒரு ஆர்டைமே இருக்கும் என்ன. அப்ப அதை கூட நீங்க கொண்டு எடை வச்சுக்கிறீங்க, சாப்பாட்டு கண்டைக்குள்ள என்ன மாதிரி கொண்டு நிலைமை போதும் அவ்வளவு காசு இப்ப இருக்கு உங்களுக்கு செலவு கையில? 10,000 குணம் தந்தவர். உங்களுடைய அகல் எல்லாம் விளையாடலாம் அப்படி இப்படியே இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனால் ஒன்றும் செய்ய ஆக்கள் இல்லை. சரி பார்ப்போம். இப்போ எங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ரெஸ்பான்ஸ் வரும், இதை நாங்கள் உங்களோட அனுமதியோடு எடுத்துருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் பார்ப்பாங்களாம்மா, சரி தானே? பார்த்து உணரட்டும் உங்களோட சோரங்களோ சொந்தங்களோ பந்தங்களோ நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க. என்னண்டு நல்லா இருந்தீங்க? தாக்கம் அண்ணா அவளுக்கும் கூட சொந்தங்கள் கதைக்குறையில் கொள்றையில் ஒருத்தர் உதவி இல்லை. தங்கச்சிக்கோ கடைசியாக தெரியாத தாக்கம், அப்பா இல்லை அண்ணன் இல்லை. அப்பா இருந்தாலும் பாவம் கால் வெடிக்கோ சோட எல்லாம் வேலைக்கும் போய் பார்த்தோன்னு சரியா கவலைப்பா. அதாவது கூட மன அழுத்தம் தான் அண்ணன், அவரும் விட்டுட்டார். இப்போ நெண்ட வாழ்க்கையும் இப்படி தானும் அப்படியா போனோம் ஆரங்களை பார்க்கணும். சரியான மன அழுத்தம் கதைக்கிறதா நானும் தங்கச்சியும் இப்படி என்ன செய்கிறோம். இப்போ அவள் உதவிக்கு கதைப்பாரா சிரிப்பாருப்பா, அவளும் இல்லை. அதுக்கு முன்னா கோவப்படவே மாட்டேன், எல்லா வேலையும் செய்து ரெண்டுக்குமே கோவப்படும். உங்களை பார்க்க தெரியுது அந்த முகத்தை பார்க்க தெரியுது நல்ல செல்வாக்கான ஆளுன்னு. இதுவும் இல்லையா என்ன கேட்டாலும் சிரிப்பாள், திருப்பியே கிடைக்கும். அப்பா அம்மாவெல்லாம் கடைசியாக பார்த்தது அங்கே சாயக்கு என்ன பாடுபட்டவர் நீங்கள் வந்தனீங்களோ. அப்பா மூச்சு திணறையே நீ பாட்டு தனியும் நம்மக்கு. நான் தானே அப்பா கடைசியாக பார்த்தேன். இல்லை அதான் நாளை பார்க்கனே தெரியுது, அதான் நான் வேண்டி பார்த்து கேட்டு நான் என்ன நடந்தேன்னு தெரியல. அதான் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதான் நான் சொல்லலும் திரும்ப திரும்ப, சரி தானே? அப்போ நீங்கள் 45 முடியும் மட்டும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க, இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க செலவுக்கு, சரி தானே? பாப்பம் என்ன மாதிரி என்று பாப்பம் யாரும் இந்த வீடியோ பார்த்து வீடு களையும் இருக்குன்னு சொன்னாலும் நான் தருவேன், நம்ம எடுத்து தருவேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் பார்த்த வீட்டை பாருங்க, நாங்கள் அங்கே வந்து பார்த்து உங்களுக்கு மந்த்லி ஹெல்ப் ஆகும் செஞ்சு தருவோம், சரி தானே? ஓகே. அப்போ இந்த காசு வந்து உங்களுக்கு தந்த யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து, சரி தானே? அவள் வந்து இளந்தன் இளஞ்சி அப்படின்னு தான். ஸோ அதை முன்னாடி தான் தந்துருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்க கதைச்சி வடிவாக கேட்போம்டா எடுக்கிறாங்களே இல்லை பார். சரி, அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்கள்டைய மேரோ இறந்த மூன்றாவது நினைவு முன்னாடி தான், சரி இறந்த நினைவு முன்னாடி தான் தந்துருக்காங்க, சரி தானே? இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க லண்டனில் இருக்க அந்த அம்மாவுக்கு? அவங்களோட கூட பிறந்த அக்காவை நினைக்கிறேங்க, எங்களோட அக்காங்க சின்ன நினைக்கிறேன். எங்கட அக்கா கொஞ்சம் ஊராக்கள் நீங்கள்தான் அவையோட வந்திருந்து காய்ச்சி பேசி சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ நார்மலாக இப்போ நாங்களும் போயிட்டோம்னா யாரும் பெற மாட்டாங்களேண்ணா. இப்போ இந்த அம்மா வந்த மாதிரிக்கு ஒரே ஆக்கள் வந்து வந்து காய்ச்சி பேசி 45 மட்டுக்கும் சமாளிக்கணும் என்ன அவையிலோட வந்து காய்ச்சி பேசி. ஆ அதுதானே, என்றால் இப்படி வேலை தனியாக விட்டால் அது அப்படி விடக்கூடாது என்ன. என்றாவில் ஏற்கனவே கவலை மட்டும் யோசிப்பாங்க, ஆம்பளைகள் இருந்தாலும் நம்பி இருக்கலாம், தனியாக பொம்பளை இல்லைண்டே கூட அவே பயந்தானே. இரவில் நீங்கள் படுக்கிறீங்களாம்மா இங்கே வீரோட? இங்கே அனுப்பிக்கிறீங்க நீங்கள்? ஆ ஓகே, சரி தானே? அப்போ அந்த அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 574. ஸோ அந்த அம்மாவுக்கு நானுமே என் சார்பான நன்றியை கூறிக்கொள்கிறேன். பேர் வந்து நான் வாசித்தே சரியோ தெரியாது, ELNTHANன்னு போட்டிருக்கா சார். இளந்தன் இளஞ்சி அவங்களோட பிறந்த நினைவை முன்னிட்டு July 3 அதை முன்னிட்டு தான் இந்த காசை அனுப்பினான்னு சொல்லி அதை கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லி உங்களுக்கு தந்ததில் சந்தோஷம். உங்களோட சொந்தமாக பந்தமாக இரண்டாலும் பார்க்கட்டும் நிலைமையே, இந்த மாதிரி நிலைமையில எங்கடத்தான். சரியம்மா, பாப்பம் தானே, என்ன என்ன நடக்குன்னு பாப்பம். சரி தான், இப்போ உங்களோட எல்லாத்தாக்கா யோசிச்சுடையதான் நாங்கள் வந்தாங்க.
என்ன நடக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். சரியா, இதை விட நான் உங்களை காட்சிக்கு ஒன்றும் கேட்க விரும்பலை. அக்கா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரி தானே? இன்றைக்கு தங்கச்சிக்கு நடந்தது, அண்ணாக்கு நடந்தது, அப்பாவுக்கு நடந்தது, இனி வந்து ஒரு தக்க நடந்துவாங்க. இந்த மூண்டையும் கண்டுட்டீங்க நீங்கள், அப்போ இனி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரி தானே? நீங்கள் எதுவும் ஒரு பிள்ளையான முடிவெடுத்தாலோ அது வந்து அம்மாவை பாதிக்கும், சரி தானே? அப்போ நீங்கள் அம்மாக்காண்டி வாழ வேண்டிய ஒரு வரால் நீங்கள் அம்மாக்காண்டியும் பிள்ளைக்காண்டியும் வாழணும், சரியா? எப்போ தான் உங்களோட மைண்டில் ஒரு பிள்ளையான சிந்தனை வந்தால் நீங்கள் உங்களோட பிள்ளையை யோசிச்சு பார்க்கணும், சரி தான்? நான் ஒன்று செஞ்சேன்னா தான் எந்த பிள்ளை வந்து யார் பார்ப்பாங்க, ஏன்டா அப்பாவும் இல்லை இல்லை. ஓ, அதால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும், அவனை நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இப்போ கேட்டுப்பாங்க ஏதாச்சும் அவன் தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு யோசித்து குழம்பினாலோ இல்லாட்டி ஒரு பிள்ளையான முடிவு எடுத்தாலோ நாளைக்கு அவரை பார்க்காக்கல. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இனி அம்மாவுக்கு வயது விடுது, அம்மா யோசிப்பாங்க. அம்மா நிலமாதான் இல்லை. இப்போ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் வீடு மாறி போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். 45 முடியும் மட்டும் பொறுங்க பார்ப்போம், சரி தானே? ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளோம். இந்த வீடியோ சம்மந்தமாக கேட்டுக்கலாம், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம், பாய். இங்கே தங்கச்சி இந்த சூசைட் பண்ணது இங்கே அரைக்குள்ளையா? நீங்கள் ஒரு தடவை நிற்கலையா? யார்? இதுதான் கூட அப்பா மண்ணாமா? பாரு, எந்த அறைக்கு சூசைட் பண்ணுவோம் தங்கச்சி? இதுக்கு இல்லையா? இதுக்கு இல்லையா? ஆ, இந்த அறைக்கு. ஆ, இதுக்கு இல்லையாண்ணா? ஐயோ, யார் வந்து கண்டது? அம்மா தான் கண்டுவா. நீங்கள் அப்போ நீங்களும் இல்லை. ஆ, எத்தனை மணிக்கு இது நடந்தது? பகல் 10:00. ஆ, என்னென்னு கிட்டவா 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 வந்து கதவையெல்லாம் பூட்டி போட்டா? ஆ, நீங்கள் கதவை திறந்தா இதை வந்து பார்த்தீங்களா? வந்து பார்த்தா அலக்கானு முடிஞ்சுது. அப்புறம் என்ன கதை உடைச்சுன்னு வந்தேன் உங்களுக்கு. அன்றைக்கு நாள் அன்றைக்கு அன்றைக்கு தூக்கு போட்டு அன்றைக்கு நீங்கள் விடிய விழுக்கடையோ ஒரு அப்படி அப்போ ஃபோன் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோனில் கடைசியாக போனோன்னு பாதிக்கல. திடீரென்றேன்னு அந்த மனநிலம் அப்படி மாறினது நினைக்கிறேன். உங்களை குறிச்சான ஒரு கவலை இருந்திருக்குது. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அக்காண்ட வாழ்க்கை எப்படி போட்டதோ, அண்ணா இல்லை, அப்பா சூசைட். கதறையை வடிச்சு தட்டிக்க கடவுள் என்ன பாடுபட்டு இருப்பான. நல்ல வடிவான ஆள்றாப்பா, ஃபோட்டோ பார்த்தீங்க, நல்ல ஸ்மார்ட்டான ஆள்றாப்பா. என்ன கடவுளே சப்பா, சரியம்மா, நீங்கள் ஒன்றுக்கும் பொறி பண்ணாங்க, சரி தானே? இப்போ நாங்கள் இருக்கோம் தானே, ஒன்றுக்கும் பயப்படாங்க. வீடு அப்படி அதுதானோ அப்படி நீங்கள் யோசி, சரி ஓகே, அந்த மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. அப்படி ஒன்றும் நடக்காதம்மா, வீட்டிலேயே அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கும். இந்த கோழி வளர்க்குறீங்க, கோழியோட பிராக்கு பாருங்கோ. இனி இங்கே உங்களோட பிள்ளைய டியூஷனுக்கு ஏற்றிடுறாங்கோ, 4 பேரோட வழியில் காய்ச்சி பேசி பழ இது தானுங்க, சரி தானே? ஒன்றும் யோசிக்காங்க மட்டும் இங்கே ஆளோட வடிவாக காய்ச்சி பேசி நல்ல சந்தோஷமாக சின்ன ஒரு ஆள் இருக்கா. என்ன பேர் ஐயா? பிராவின் பார்த்தீங்களா, எவ்வளோ உஷாரான போய் இருக்கிறாண்டு. ஆளை கொஞ்சம் சிரிப்பு காட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், சரி? அவைகிட்ட நீங்கள் அம்மாவை இருந்து அழுதிங்களா இருந்து அவை வந்து சின்னாக்கள் இல்லை. அப்போ அப்போ அவைக்கு அழுகிறக்குரிய காரணம் தெரியாது. அவை என்ன யோசிப்பினோட, ஏன் அம்மா அழுகிறா, ஏன் அம்மா அழுகிறான்றவரே யோசிச்சு கொண்டு கேட்கல. அந்த அந்த ஒரு மனத்தாகும் பிள்ளைக்கு. அது பிற சின்ன வயசுலேருந்து வரக்கூடாது. அப்போ நீங்கள் அதை வேற விடக்கூடாது இல்லை. என்ன, சரி வாங்க வழியில் போம்மா. அப்படி இங்கே ஒரு பேயும் இல்லை, ஒரு நாயும் இல்லை, சரி தானே? ஒன்றும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே லைட் எல்லாமே இருக்குதானே, கரண்ட் எல்லாமே இருக்குதானே? ஓகே, அப்போ சந்தோஷமாக இருங்கோ. எதுவும் உதவி தேவை வேண்டாம். நீங்கள் எங்கள்கிட்ட நம்பருக்கு அடிக்கலாம், நான் உங்களுக்கு மிஸ் கால் அடிச்சு விட்றேன், நீங்கள் அடிங்கோ.
இல்லாட்டி லதா அக்காட்ட சொல்லி அந்த மாதிரி எதுவும் செய்யுங்க. ஒன்றுக்கும் யோசிக்காங்க, எதுவும் பேச்சு என்ன அடிங்க. சரியா? ஓகே, பாரம்மையா போட்டா.